அம்மன் கன்னி தெய்வமா இருந்து சுற்று வட்டார கிராம மக்களுக்கு தாயாவும் தாலி பாக்கியம் தருபவராகவும் அருள் பாலிக்கிறாங்க. இதனால இந்த ஊரு தாய் மங்கலம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு, பின்னர் தாயமங்கலம்னு மருவி இருக்கு. சிவகங்கையிலிருந்து இளையான்குடிக்கு செல்லும் வழியில 26 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது தான் தாயமங்கலம். கருவறையில நின்ற குளத்துல 4 கரங்களோட அருள்மிகு முத்துமாரி வீற்றிருக்காங்க. சின்ன கருப்பர், பெரிய கருப்பர், காளியம்மன்னு தெய்வங்களுக்கு தனி சன்னதியும் இருக்கு. கோவில்ல கொடிமரமும் அமைஞ்சிருக்கு, தலமரமா வேப்ப மரம் மற்றும் வில்வ மரமும் அமைச்சிருக்காங்க. இன்னும் எத்தனை நாள் தான் உன்னை வந்து தொல்லை கொடுக்கறது? தாயே மீனாட்சி, என்னோட கவலை என்னன்னு உனக்கு தெரியாதா? 1000 செல்வங்கள் இருந்தாலும் மழலை செல்வம் போல வருமா? இனிமே உன்னை வந்து நான் தொல்லை கொடுக்காம என்னோட வேண்டுதலை இதோட நிறுத்திக்கிறேன். இனி நீயே மன குளிர்ந்து எனக்கு மழலையை கொடுத்தா கொடு, இல்லைனா உன் இஷ்டம் தாயே அப்படின்னு புலம்பி தித்துட்டு ஒரு வியாபாரி போறாரு. ஆமா, தாயமங்கலத்தை பத்தி சொல்ல வந்துட்டு என்ன ஒரு வியாபாரியை பத்தி பேசுறேன்னு பாக்குறீங்களா? மீனாட்சிங்கிறீங்க, அப்புறம் தாயமங்கலம் முத்துமாரின்னு சொல்றீங்க, குழப்பமா இருக்குல்ல? வரலாறு படிக்கும் போது எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. தாயமங்கலம் அருள்மிகு முத்துமாரியோடைய வரலாறு பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பண்டைய காலத்துல ராமநாதபுரத்தை சேர்ந்த வணிகர் முத்துச்செட்டியாருங்கிறவங்க தங்களோட பகுதியில விளைஞ்ச விளைபொருளை மதுரையில கொண்டு போய் விற்பனை செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. மதுரை மீனாட்சி அம்மன் மேல அதீத பக்தி கொண்டவங்களா இருந்திருக்காங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத இவங்க மதுரைக்கு வணிகத்துக்கு வரும்போதெல்லாம் மீனாட்சி அம்மனை தரிசிச்சு குழந்தை பேர் வேண்டி வந்திருக்காங்க. ஒரு முறை அவங்க மதுரையில விளைபொருட்களை வித்துட்டு ராமநாதபுரத்துக்கு குதிரையில போயிட்டு இருந்திருக்காங்க. போற வழியில ஒரு சிறுமி அழுதுட்டு நின்றுருக்காங்க. அப்போ வணிகர் சிறுமி கிட்ட யாருன்னு விசாரிச்சிருக்காங்க. சிறுமி தனது பெயர் முத்துமாரின்னும் தாய் தந்தையை விட்டுட்டு வழி தவறி வந்துட்டதாவும் சொல்லியிருக்காங்க. குழந்தை இல்லாத வணிகருக்கு உடனே சிறுமிய தன்னோட வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடணும்னு எண்ணம் வருது. குழந்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. அப்போ வழியில ஒரு குளம் இருக்கு. அந்த குளத்துல முத்துச்செட்டியாரு குளிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. உடனே சிறுமி கிட்ட கரையில உட்காந்துக்கோ, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு குளத்துல இறங்கி குளிக்க போறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கரைக்கு வந்து பார்த்தா வணிகருக்கு பெரிய மனவேதனை காத்துக்கிட்டு இருக்கு. அங்க இருந்த சிறுமி காணாம போயிடுறாங்க. மனம் உடைஞ்சு போன வணிகர் வீடு திரும்பினதும் நடந்ததையெல்லாம் தன்னோட மனைவி கிட்ட சொல்றாங்க. அன்னைக்கு இரவே அவரோட கனவுல தோன்றும் மதுரை மீனாட்சி அம்மன், கள்ளிக்காட்டு பகுதியில நானே சிறுமியா வந்தேன்னும், எங்கேயே என்னுடைய பாதச்சுவடு பதிஞ்சிருக்குன்னும், அதையே பிடிமண்ணா எடுத்து எனக்கு கோயில் கட்டி வழிபடுறவங்களுக்கு வேண்டுன வரத்தை தருவேன்னு சொல்லி மறைஞ்சிடுறாங்க. சிறுமியா வந்த மீனாட்சி அம்மன் கூறினபடி முத்துச்செட்டியார் அவர்கள் பிடிமண் எடுத்து அம்மனுக்கு செலை செஞ்சு கோயில் எழுப்புனாங்க அப்படிங்கிறதான் வரலாறா இருக்கு. அருள்மிகு தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில்ல பங்குனி மாதம் 10ஆம் நாள் திருவிழா வெகு விமர்சையா நடத்துறாங்க. முக்கிய விழாவா பிடிமண் வழிபாடு நடக்குது. விழாவுக்கு முதல் நாள் இரவு பிடிமண் எடுத்து அம்மனாவே பாவிச்சு பூஜைகள் செய்யப்படுது. அதனை தொடர்ந்து பால்குடம், தீர்த்தவாரி, பூக்குழி வைபவம்னு 10 நாளும் திருவிழா களைக்கட்டுதுங்க. இப்பகுதியில விவசாயிங்க அறுவடை செஞ்ச தானியங்களை அம்மனுக்கு முதல்ல காணிக்கையா தராங்க. இப்படி செய்யறதுனால மகசூல் பெருகுன்னு அவங்க நம்பிக்கை வச்சிருக்காங்க. அம்மை நோயால பாதிக்கப்பட்டவங்க செவ்வாய் வெள்ளிக்கிழமைகள்ல கோவிலுக்கு வந்து தீர்த்தம் வாங்கி பருகிறதால அம்மை நோய் சீக்கிரமா நீங்கிருதுன்னு சொல்றாங்க பக்தர்கள். திருமண வரம் வேண்டும் இளம் பெண்கள் தாலி பொட்டை அம்மன் காலடியில வச்சு வழிபடுறாங்க. குழந்தை வரம் வேண்டும் பக்தர்கள் அம்மனை வணங்கி கோவில்ல இருக்கும் வில்வம் மற்றும் வேப்ப மரங்கள்ல தொட்டில் கட்டிட்டு போறாங்க. வேண்டுதல் நிறைவேறினதும் அம்மனுக்கு பால் குடம் எடுத்தும் கரும்பு தொட்டில் கட்டியும் நேர்த்தி கடன் செலுத்துறாங்க. அம்மை நோயால பாதிக்கப்பட்டவங்க ஆயிரங்கன் பானை அப்புறம் அக்னி சட்டியும் எடுத்து வழிபடுறாங்க. கோவில் நடை அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில 7 மணில இருந்து இரவு 7 மணி வரைக்கும் திறந்திருக்கும். எங்களுடைய தலைமுறையில எங்களுடைய வம்சாவளியில முதல் முடி குழந்தைகளுக்கு தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோவில்ல தான் இறக்கி கரும்பு தொட்டி கட்டி பொங்கல் வைத்து கோழி நறுக்கி வழிபாடு செய்வோம். நானும் கிட்டத்தட்ட 20 வருஷமா தாயமங்கலம் முத்துமாரியம்மன் கோயில் போயிட்டு இருக்கேன்.
எங்களுடைய தலைமுறை இருக்கிற வரைக்கும் முத்துமாரியம்மன் கோவிலுக்கு தான் எங்களுடைய குழந்தைகளுக்கு முதல் முடி கரும்பு தொட்டி அப்படின்னு நாங்கள் நேர்த்தி கடன் வச்சுருக்காங்க. எங்களுடைய மாமனார் மாமியார் எங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு முடி இறக்கிறது களரியில தான் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த களரி அப்படிங்கிறது திருவிழா நேரத்தில் இருக்கிற அந்த 8 நாள் 10 நாளை தான் களரின்னு சொல்லுவோம். பங்குனி 22 திருவிழா நிறைவடையும். அந்த 22க்குள்ளேயும் காப்பு கட்டி அந்த 22ஆம் தேதிக்குள்ளேயும் நாங்கள் போயிட்டு கரும்பு தொட்டி கட்டி முடி இறக்கி பொங்கல் வச்சுட்டு வந்துடுவோம். இந்த வருடம் நானும் பால்குடம் எடுத்திருந்தேன். இது வரைக்கும் அம்மன் கோவிலுக்கு போகாதவங்க இனிமே கண்டிப்பாக போய் தரிசனம் பண்ணுங்க. நிறைய பேருக்கு சிவகங்கை மாவட்டத்தில் தாயங்குளம் முத்துமாரியம்மன் நிறைய பேருக்கு குலதெய்வமாக இருக்காங்க. அம்மாவை பற்றின அருள் தெரியாமல் இருக்காது. இது வரைக்கும் தெரியாதவங்க கண்டிப்பாக அடுத்த முறை வந்து அம்மனை தரிசிச்சுக்கோங்க. அம்மன் அருள் அனைவருக்கும் கிடைக்கப்பெறட்டும். நன்றி. Thank you.
போட வச்சுட்டாங்க. அந்த நான் எடுத்துகிட்டு வந்து போவேன்.